ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு அப்டேட் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணுறதுனா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கொள்ள போகலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் வந்து ஆதார் அப்டேட் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் என்ரோல்மெண்ட் ஐடி ஆர் எஸ்என்ஆர் ஆர் யூஆர்ன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்லிப்பில் எப்படி இருக்கோ அதை பார்த்துக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் ஐடி இருக்குது, அங்காட்டி என்ரோல்மெண்ட் ஐடியை கிளிக் பண்ணி கீழே என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து நான் ஸ்லிப்பில் இருக்கிறத பார்த்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டேட். ஸோ ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் டேட் இருக்கும். ஸோ வந்து எப்போ வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேட் 27/3 இருக்குது. நான் வந்து டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், 27/3ங்கிறது. ஓகேங்களா? ஸோ வந்து 27/3 ஸோ செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டேட்டுக்கு அப்புறம் டைம் இருக்கும், அதையும் பற்றி கரெக்டாக வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ வந்து என்ரோல் நம்பர், டேட்டு, டைம் இதெல்லாமே என்ரோல்மெண்ட் ஸ்லிப்பில் இருக்கிறத கரெக்டாக பார்த்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் ஒரு நம்பர் மாற்றி போட்டாலும் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து கரெக்டாக செக் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நம்பர் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற கேப்சர் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ கீழே இருக்கிற கேப்சர் டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் 1 செகண்ட் லோட் ஆகி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், யுவர் ஆதார் ஹஸ் பீன் ஜென்ரேட்டட்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, உங்கள் ஆதார் வந்து கரெக்ஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கார்டுக்கு வந்து செக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ வந்து நெக்ஸ்ட் கார்டு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னா, திஸ் என்ரோல்மெண்ட் இஸ் அண்டர் ப்ராசஸ், ப்ளீஸ் செக் ஆஃப்டர் 3 டேஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வந்துச்சுன்னா ஒரு 2 or 3 days கழிச்சு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ யுவர் ஆதார் ஹஸ் பீன் ஜென்ரேட்டட்னா உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டேட்டஸ் செக் பண்ண ஏதாவது டவுட்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. லைக், கமெண்ட் அண்ட் ஷேர்.